வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆதார் கார்டுல அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் இ சென்டர் போய் தான் ஆதார் கார்டுல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேட்டு அந்த கவலை இல்லை, நீங்களே உங்க மொபைல்லையோ இல்லை உங்க கம்ப்யூட்டர்லேயோ ஈஸியா ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட பிளட் குரூப், உங்களோட ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான டேட்டாஸை நீங்கள் வீட்டிலருந்தே எப்படி ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டேட்டாஸை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு இ சேவா சென்டர் அதாவது இ சேவை மையத்துக்கு போய் தான் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலருந்தே அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் UIDAI.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் அண்ட் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் செக்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போயிட்டு அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் தான் உங்களோட ஆதாரோட டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் உங்களோட டெமோகிராஃபிக் டேட்டா மட்டும்தான் அப்டேட் பண்ண போகிறீங்க. அது என்ன டெமோகிராஃபிக் டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அட்ரஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் டெமோகிராஃபிக் டேட்டா. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும். அந்த கேப்சா வெரிஃபிகேஷனை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் லாகின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்டேட் அட்ரஸ் வியா சீக்ரெட் கோட். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா. இந்த அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் அட்ரஸ் வியா செக்யூரிட்டி கோட். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் இன்வால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்திருக்கும். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு செலக்ட் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா ஃபீல்ட் அப்டேட், அதாவது உங்களுக்கு இதில் என்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், செகண்ட் நேம், அடுத்தது ஜெண்டர், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் அட்ரஸ், நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பா போகிறோம். இந்த பாப்பாப்பில் பார்த்தீங்கன்னா சம் டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆதாரில் இருக்கிற டேட்டாவை எத்தனை டைம் சேஞ்ச் பண்ண முடியும். நேமாக இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் சேஞ்ச் பண்ண முடியும், டேட் ஆஃப் பர்த்தாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் சேஞ்ச் பண்ண முடியும், ஜெண்டராக இருந்துச்சுன்னா ஒரு டைம் சேஞ்ச் பண்ண முடியும். இதே மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சில வேலிட் டாக்குமெண்டேஷன் ப்ரூஃபும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்குற கண்டிஷன்லாம் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த செக் பாக்ஸை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் அதாவது உங்களோட பழைய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட புது
அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, புது அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே அட்ரஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிலேட்டடான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் சப்மிஷன் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட புது அட்ரஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப், அதாவது உங்களோட அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் பில்டிங் அண்ட் அப்பார்ட்மெண்ட் நம்பர், உங்களோட ஹவுஸோட நம்பர் இல்லை பில்டிங்கோட நம்பர் அப்பார்ட்மெண்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரோடு லைன், உங்களோட ஸ்ட்ரீட் நேம் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா லொக்காலிட்டி செக்டர்ஸ், அதாவது உங்களோட ஏரியா வீடு இருக்கிற ஏரியா எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க், உங்களுக்கு நியர்பை லேண்ட்மார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லேண்ட்மார்க்கை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ் டவுன் சிட்டி, எந்த டவுன் எந்த சிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன்லேயே வந்துடும், நீங்கள் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் வேலிட் டாக்குமெண்டேஷன், அதுதான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் புது அட்ரஸில் ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, போஸ்டல் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ரிலேட்டட் ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஸ்டோரேஜுக்கு போகும். அதில் உங்களோட அப்லோட் ஸ்கேன் காப்பியை வச்சுக்கோங்க, அதை அப்லோடு பண்ணிக்கோங்க. அப்லோடு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் கொடுத்த அப்டேட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும், இதில் இங்கே கொடுத்துருக்கிற கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபியை ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணி இங்கே என்டர் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஓடிபியை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். உங்கள் ஆதார் கார்டோட டெமோகிராஃபிக் டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு 50 rupees சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ உங்கள் பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், இல்லைனா யூபிஐ மெத்தட், உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆனது அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண ரீஅகைன் ஹோம் பேஜ் போயிருங்க. ஹோம் பேஜில் அப்டேட் ஆதார் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா செக் ஆன்லைன் டெமோகிராஃபிக் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், அதே மாதிரி கீழே கேப்சா வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரி பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.